வெல்கம் டு பிஎஸ் கிச்சன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு திரும்பவும் ஒரு வீடியோ செய்கிறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து மஷ்ரூம் ப்ரவுன் கறி. அது வந்து கறின்னு சொன்னால் கறியும் கிடையாது, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு தாய்லாண்ட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம இந்த ரெசிபியை பார்க்கலாம், வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. அந்த ப்ரவுன் மஷ்ரூம் ப்ரவுன் கறி ரெசிபி செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு இப்போ பார்ப்போம். வாங்க நம்ம பார்க்கலாம் என்னென்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெட் கலர் சில்லி பாடி, இது வந்து ஒரு 10 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டொமேட்டோ வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு, இது ஒரே ஒரு லவங்கப்பூ எடுத்து வச்சுருக்கேன். ஊடகம் வந்து தேவையான அளவு, இந்த நம்ம மாஷ்ரூம் சமைக்கிறதுக்கான தேவையான ஊடகம், இது வந்து ஊடகம் சைவம் சொல்லுவாங்க, இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து இனோக்கி மாஷ்ரூம் சொல்லுவாங்க. இது வந்து நீட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கண்டிப்பாக அது கிடைக்கும். இந்த மாதிரி மஷ்ரூமு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஊசி மிளகாவையும் இந்த பூண்டையும் வந்து இடி கல்லில் இடிக்க போகிறோம். பிளாண்ட் பண்ணக்கூடாது, இடிக்க தான் போகிறோம். இடிச்சிட்ட பிறகு அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம இடி கல்லில் இடிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பிளாண்ட் பண்ண போகிறது இல்லை, இது இடிக்க தான் போகிறோம். இந்த சில்லி பாடியை இடிச்சுக்கணும். இதை ஓரளவு நல்லா கொஞ்சம் இடித்த பிறகு நம்மளோட பூண்டை ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம பூண்டை ஆட் பண்ணி இடிக்கிறோம். வெரி சிம்பிளான ரெசிபி தான். எப்பவுமே எனக்கு சிம்பிளான ரெசிபி பட் டேஸ்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி ரெசிபிங்களை தான் நான் ரொம்ப சமைப்பேன். ஈஸியாகவும் இருக்கும் அதோட நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்குறதுக்கு. இதோட இந்த சமையலோட டேஸ்ட்டே வந்து இந்த சில்லி பாடியும் இந்த பூண்டும் தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தாய்லாண்டில் வந்து பெரும்பாலும் இது ரெண்டு தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இது தாய்லாண்டோட சில்லி பாடின்னு சொல்லலாம், தாய் சில்லி பாடின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து ரெட் கலரில் இருக்கும், கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அந்த ஊசி மிளகாவும் பூண்டியும் இடித்தாச்சு பாருங்கள். ஓகே, இந்த அளவுக்கு தான் நம்ம இடிச்சிருக்கணும் பாருங்கள். ஓகே, இந்த அளவுக்கு தான் இடிச்சிருக்கிறோம் நம்ம. ஓகே, ரெடி ஆச்சு நம்மளோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானு நம்ம இந்த லவங்க பூண்டு எடுத்து வச்சுருக்கோங்க, அது வந்து ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ண கையோட நம்ம அதை இடித்து வச்சோன்னா பூண்டும் ஊசி மிளகாவும் அது இப்படி தான் நம்ம கசாலா தான் இடிக்கணும், ரொம்ப மையாக அடிக்கக்கூடாது. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த சமையலில் வேறு எந்த மசாலாவும் இல்லை. நான் மஷ்ரூம் ப்ரவுன் கறின்னு சொன்னது வந்து கறி நினச்சிக்காதீங்க, அதோட ரெசிபியோட பேர் அப்படி தான். நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு இந்த சில்லி பொடி பூண்டு இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, இந்த நம்ம போட்ட இந்த சில்லி பொடி பூண்டுவோம் நல்லா வதங்கணும், பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும். ஓகே, இதை கொஞ்சம் நேரம் நம்ம வதங்கிறதுக்கு டைம் கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்மளோட தக்காளி பழத்தை ஆட் பண்ணுறோம். ஒரு தக்காளி பழமும் இந்த மாதிரி சின்ன மிளகு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணி இதையும் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. இது நீங்கள் வெறும் ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டாலே நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். இந்த தக்காளி வந்து நல்லா கொலைய வேகணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நல்லா வெந்துடணும், பச்சை வாசலாம் போகணும். ஓகே, இது வேற வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளிலாம் போட்டோம்ல பாருங்கள், நல்லா எல்லாம் அன்சூர் ஆகிடுச்சு, நல்லா எல்லாத்தோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த ப்ரவுனு ஊடகம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த ஊடகம் சைவோ சொல்லுவாங்க. ஓகே, இதை ஆட் பண்ணிக்க வேண்டியது அந்த ஊடகம் சைவோ இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது. ஓ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட ஊடாம் பாருங்க ஓரளவு நல்லா வந்துருச்சு இந்த ஸ்டேஜில நம்மளோட அந்த காளான் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்றோம் ஓகே ஏன் காளான் லாஸ்ட் ஆட் பண்றேன்னா காளான் சீக்கிரம் வெந்துரும் ஓகே சிம்பிளான சமையல் தான் டேஸ்டா இருக்கும் எல்லாரும் வந்து கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த சமையல் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த காளா இந்த ஊடானுங்களோட அந்த இந்த சிலி படி இதெல்லாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனா தான் டேஸ்டா இருக்கும் இது நம்ம கொஞ்ச நேரம் விடுவோம் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் இதில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது ஏன்னா இந்த காளால இருக்கிற அந்த ஜூஸ் வந்து இதில் நிறைய வெளியாகும் காளால இருக்கிற தண்ணியே நிறைய வெளியாகும் ஸோ அதனால வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் இதில் தண்ணி ஊற்றவே கூடாது இதிலே தான் நம்ம சமைச்சு எடுக்க போகிறோம் ஓகே நம்ம டைம் கொடுப்போம் கொஞ்சம் வேகிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்மளோட ஊடாதான் அண்டாச்சு நான் சொன்னலை தண்ணி ஊற்ற வேணா இந்த காளால இருக்க தண்ணியே எவ்வளோ வெளியாகும் பாருங்க ஓகே இந்த சமயத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நேரம் பிடிக்காது இந்த சமையல் செய்யறதுக்கு இது கொஞ்ச நேரத்துலயே செஞ்சிடலாம் ஏன்னா ஊடா வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது இந்த காளா வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சமையலை ஓகே இப்போ நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மாஷ்ரூம் ப்ரான் மாஷ்ரூம் கறி ரெடி ஆயிடுச்சு ஓகே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நம்ம எந்த மசாலாவும் சேர்க்கலை இந்த டொமேட்டோ அந்த சில்லி பாடி பூண்டு அவ்வளோதான் அதோட மசாலா மட்டும்தான் அதோட காரமும் அதில் இருக்கிறது மட்டும்தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நம்மளோட சமையல் ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ப்ரவுன் மாஷ்ரூம் கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம அடுத்தது இன்னொரு சமையலோட இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்